வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது ப்ராடக்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். அது மாதிரி நிறையா நியூ கலெக்ஷன் தீபாவளிக்காகவும் கார்த்திகை தீபத்துக்காகவும் வர வச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய விளக்கு விளக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. குத்து விளக்குல இருந்து நம்மளோட அலங்கார விளக்கு வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கடைக்கு வந்தால் பார்க்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க முடியல அப்படின்னா கூட ஒரு சில ப்ராடக்டாவது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான். ஏன்னா கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இன்ஸ்டாவில் பார்த்துட்டும் சரி, யூடியூப்பில் பார்த்துட்டும் சரி, வர்றவங்க சொல்றது என்னன்னா, நீங்கள் ஒரு 10% ப்ராடக்டை கூட நீங்கள் வீடியோவில் காட்டலை, இங்கே அவ்வளோ வச்சிருக்கீங்கன்றாங்க. அது உண்மைதான். எல்லாமே எங்களால் வீடியோவில் காட்ட முடியலை அப்படின்னா கூட நீங்கள் வெப்சைட்லேயும் செக் பண்ணலாம். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்களே பார்த்து பார்த்து எடுக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாங்க இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம். புது ப்ராடக்டில் நாம் புதுசாக பார்க்க இருக்கிறது தசாவதாரம். தசாவதாரம் சின்னதாக வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நல்லா அழகாக ஒரு எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. இது தனி விக்கிரகம் மாதிரி இல்லாமல் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது நியூ டைப்பாக வந்திருக்கு. இப்படி அழகாக நம்ம நிப்பாட்டியே வைக்கலாம். 10 அவதாரமும் அழகாகவும் ஒரு சின்ன சைஸில், ஒரு 3 இன்ச்சு தான் உயரம். புது மாடலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது மாதிரி குட்டி அகல், அதுக்கு ஒரு ஸ்டாண்டோடு வந்திருக்கிற மாதிரி வந்திருக்கு. ரொம்ப சின்ன அகல் தான் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய கை வச்சுருக்கிறேன். அகல் நம்ம ஏற்றலாம். அதுக்கு வந்து தனியாக நம்ம ஸ்டாண்டு தட்டுலாம் தேடாமல் இதுலேயே வச்சு ஏற்றுற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வாஸ்துக்காக அப்படின்னு வாங்கும்போது நிறைய பேர் இந்த வாஸ்துக்காக இந்த ஆமை வாங்குவாங்க. கீழே வந்து அந்த குபேர நம்பரோடு இருக்கக்கூடிய வாஸ்து ஆமை தான் இப்போ பார்க்குறோம். இதில் 2 சைஸு இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதை விட பெரிய சைஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பட் இப்போ புதுசாக வந்திருக்கிறது இந்த 2 குட்டி சைஸும் வந்திருக்கு. மாதிரி சங்கு சக்கரம் விளக்கு, இது பேரா பட்ஜெட் ஓரியன்டாக கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக இந்த மாதிரி சங்கு சக்கர விளக்கு வாங்கி கொடுப்பாங்க. சின்ன விளக்கு, நல்லா அழகான விளக்கும் ஏற்றலாம். ரொம்ப சின்ன விளக்கு தான் பட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். சங்கம் சக்கரமோடு இருக்கக்கூடிய விளக்கு. சிவலிங்கம் ரொம்ப அழகாக, ஒரு 3.5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், நாகாபரணத்தோட 3.5 இன்ச்சு ரொம்ப அழகாகவும் இருக்குது. சிவலிங்கம் அந்த ஒர்க்கு எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நிறைய பெரிய சைஸஸும் நம்மக்கிட்ட இருக்குன்னா கூட வீட்டில் ஒரு சில பேர் அந்த குட்டியாக எனக்கு சிவலிங்கம் நந்தி வேணும்னு கேட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சிவலிங்கம் பார்த்த உடனே பிடிக்கும். ஏன்னா நாகாபரணத்தோட, அதுவும் நாகாபரணம் எடுத்தும் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம அந்த நாகாபரணத்தை எடுத்து வச்சுட்டும் நல்லா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியும். அலங்காரமாக அந்த நாகாபரணம் இருக்கிறது இன்னுமே அழகு கம்பீரமாக இருக்கும். பாலமுருகர் தான் பார்க்குறோம். பாலமுருகர் 2 கரங்களோடு இருக்கக்கூடியவர். வேலும் மயிலும் மட்டும் கூட இருக்கும். ரொம்ப அழகாக குட்டி சைஸில், ஒரு 4.5 இன்ச்சு உயரத்தில் பாலமுருகர். மாதிரி சுப்பிரமணியர், 4 கரங்களோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் தான் பார்க்குறோம். வேலு மயில் எல்லாம் இருக்கிற மாதிரி, அது மாதிரி திரிசூலமும் வஜ்ரவேலும் 2 கையில் வச்சுருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கும் சுப்பிரமணியர் குட்டி சைஸில். தீபாவளி ஸ்பெஷலாகவே வந்திருக்கக்கூடிய விளக்கு தான் இப்போ பார்க்குறோம். இந்த மாடல் விளக்கு பெரிய விளக்கு இருக்கும். ஒரு 750 கிராம் வெயிட்லலாம் இருக்கும். ரொம்ப அழகாக பெருசாகவும் இருக்கும். இப்போது நம்ம கிஃப்ட்டுக்காக, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக பர்பஸ்க்காக இது நல்லா குட்டி சைஸில் கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருந்தாலும் அந்த அகல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன அகலாக இருக்குது. மற்றபடி ஸ்டாண்டு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு சலங்க தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விளக்கு. குட்டி சைஸில் நம்ம கிஃப்ட்டுக்காக அப்படின்னு கூட இதை வந்து பிளான் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மாட்டு வண்டி. மாட்டு வண்டி பொதுவாகவே வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க ரொம்ப ஆசையாக வாங்குறாங்க. அவங்களுடைய வெளிநாட்டு கிளைண்ட்டுக்கு நம்மளுடைய இந்தியாவோட சின்னம், நம்ம இந்தியாவோட வாகனம்ன்ற மாதிரி இதை கொடுக்குறாங்க. அவங்களும் ரொம்ப ஆசையாக அதை வாங்கிக்கிறாங்க. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது அப்படின்னாலும் இப்போ இந்த மாடல் வந்து புதுசாக வந்திருக்கு. அழகாக ரெட்டை மாட்டு வண்டி, அந்த வீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். விநாயகர் விளக்கு ரொம்ப அழகாக, போன விநாயகர் சதுர்த்திக்கு, அதாவது போன விநாயகர் சதுர்த்திக்கும் முந்தின விநாயகர் சதுர்த்தி, அதாவது 2022 விநாயகர் சதுர்த்திக்கு இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இப்போவும் இது நல்லா ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விநாயகர் விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
அதே மாதிரி இப்போ லக்ஷ்மி விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி வச்சும் விளக்கு வந்திருக்கு, விநாயகர் லக்ஷ்மி விளக்கு. நல்லா ஹெவியாக இருக்கும், வார்ப்பில் இருக்கிறதுனால நல்லா ஹெவியாக அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய விளக்கு. நவராத்திரிக்கு ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்ட டமரு லேடி தான் பார்க்குறோம். அதாவது டமரு வாசிச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு லேடி பொம்மை, அவ்வளோ அழகாக கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. பழைய காலத்தில் கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பம் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9 to 10 inches உயரம் இருக்கும். அது டான்ஸ் ஆடிட்டு நிற்கிற மாதிரி நேச்சுரலாக ரொம்ப அழகாகவும் இருக்கு. பிரதோஷ நாயகர் விளக்கு ஆன்டிக் மாடலில் ரொம்ப நாள் கழித்து இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம், அதனால் உங்களுக்கு காட்டுறோம். இது ரொம்ப நம்மளுக்கு நிறைய பேர் கேட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பிரதோஷ விளக்கு, சிவலிங்கம் நந்தி வச்ச விளக்கு இருக்குன்னா கூட, இது பிரதோஷ நாயகரையே வச்சு செஞ்ச விளக்கு. கிட்டத்தட்ட 9 to 10 inches இவரோட உயரம் வரும். இந்த விளக்கோட உயரம் வந்து 9 to 10 inches வரும். ஒரு 150 to 200 ml எண்ணெய் பிடிக்கிற மாதிரியான விளக்கு. நல்லா ஃபுல் டே ஏற்றணும்னா கூட அழகாக ஏற்றலாம். நல்லா ஹெவியாகவும் இருக்கும். ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுனால அதோட ஒர்க் எல்லாமே நல்லா அழுத்தம் திருத்தமாகவும் இருக்கும். நம்மளுடைய கை அழகாக வணங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஐடல் இது. ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள லக்ஷ்மியும் விநாயகரும் இருப்பாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. டேபிளில் நம்ம நிப்பாட்டி கூட வைக்கலாம், நிற்கும். ரொம்ப அழகாக இருக்குது. மூடணுன்னா நம்ம கை நம்ம அப்படியே கும்பிட்டு இருக்கிற மாதிரியான கை, வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய ஐடல். ஐயப்ப சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அதனால நிறைய பேர் ஐயப்பன் கேட்டும் வர்றாங்க. குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப குட்டி சைஸு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. பக்கத்துலேயே பெருமாளும் தாயாரும் அழகாக ஆதிசேஷன் மேலே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ராம் பரிவார். ராமர் தர்பார்னு சொல்லுவாங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி, அனுமானோட, அதுவும் அந்த பீடத்தில் மேலே கொடையோடு இருக்கிற மாதிரி ராமர் பட்டாபிஷேகம் அதெல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். பக்கத்துலேயே இருக்கிறது சிவா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. சிவ குடும்பம், பிள்ளையார் மடியில் இருப்பார், முருகர் கீழே நிற்பார், அம்மையப்பர் அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிற மாதிரியான கோலம். இதெல்லாம் நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். இது நிறைய சைஸஸில் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் சிவ குடும்பம் விக்கிரகமாக இருக்குது. சிம்மதுர்கை 2.5 inches உயரத்துலேருந்து 5.5 inches உயரம் வரைக்கும் நம்ம இப்போ பார்க்குறோம். 2.5 inches உயரத்தில் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய சிம்மதுர்க்கை. அவங்கவுங்க பூஜை அறைக்கு ஏத்தாப்பில் பார்த்து வாங்கிக்கிறாங்க. 2.5 inches, 3 inches, 4, 5.5 அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. இதை விட பெரிய சிம்மதுர்க்கையுமே இருக்குது. நம்மக்கிட்ட 14 inches உயரம் வரைக்கும் சிம்மதுர்க்கை இருக்குது. நடுவில் நிறைய சைஸஸும் இருக்குது. யானை மேலே அழகாக விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்க எல்லாம் முன்னாடி வந்து அதை விளக்காகவும் நம்ம ஏற்றிக்கலாம், உருளி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குற எல்லாருக்குமே, கடைக்கு வர்ற எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு. அந்த யானையுமே ரொம்ப அழகாக ஒர்க்கோடு இருக்கக்கூடிய யானை. அது மேலே ஒரு உருளி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலும் விளக்கு ஏற்றலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் லக்ஷ்மி, சரஸ்வதி விக்கிரகம் எல்லாம் ரொம்ப குட்டி விக்கிரகம் வச்சு, அதுக்கு முன்னாடி சின்னதாக அழகாக உருளி மாதிரி வச்சு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கக்கூடிய லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், யானை மேலே. அஞ்சரை பெட்டி ரொம்ப அழகாக குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், ரொம்ப குட்டி சைஸ் உங்கள் கை நான் உள்ளங்கையில் வச்சுருக்கேன், உங்களுக்கு சைஸ் பார்த்தா புரியும்னு நம்புகிறேன். இத்தனோண்டு சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நல்லா பெருசாக நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான சைஸஸ் வரைக்கும் அஞ்சரை பெட்டி இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொழுவுக்காக நிறைய பேர் இதை கேட்டு வாங்கினாங்க. அது மாதிரி பூஜை ரூமில் சுவாமிக்கு வந்து முன்னாடி நவதானியங்கள் வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டி ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சைஸஸ்ஸு. அழகாக ஒரு ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. மேலே கைப்பிடி எல்லாமே அழகாக இருக்குது. இது இருக்கிறதுலேயே பெரிய சைஸு, ரொம்ப நல்லாவும் இருக்குது. நம்ம ரெகுலராக வீட்டில் நல்லா நிறைய பெரிய வீடாக இருந்தால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஜாமான் போட்டு வச்சுக்கலாம். அழகாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி. சிவ பூஜை பண்ணுறவங்க எப்போதுமே சுவாமி மேலே தண்ணி விழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாராபாத்திரம் கேட்டு வாங்க வருவாங்க. ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. இப்போ ஸ்டாக் இருக்குது, எல்லா சைஸுமே அவைலபிளில் இருக்குது. தாராபாத்திரம்
நம்மக்கிட்ட இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஏத்தாப்புல நீங்கள் தாராபாத்திர ஸ்டாண்டும் வாங்கிட்டு அதுக்கு மேலே இந்த தாராபாத்திரம் வச்சுக்கலாம். இதில் எப்படி தண்ணி ட்ராப் ட்ராப்பாக விழ வைக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன குச்சியில் காட்டன் சுற்றி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டாங்கன்னா அந்த காட்டன்லேருந்து தான் தண்ணி அப்படியே வந்து ட்ராப் ட்ராப்பாக நம்மளுக்கு சுவாமி மேலே ஒவ்வொரு சொட்டாக மெதுவாக விழும். ஸோ அப்போ உங்களுக்கு பகல் ஃபுல்லாக சுவாமி மேலே தண்ணி விழுந்துட்டே இருக்கிற மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த முருகர் விக்கிரகமாக இருக்கட்டும், புதுசாக வந்திருக்கிற தசாவதாரத்திலிருந்து, இதில் நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்கலாம். அதில் உங்களுக்கு ஹைட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்போம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் ஃபோனு எடுக்கலை அப்படின்னா உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. வரக்கூடிய வாட்ஸ்அப்க்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்து கால் வர்றதுனால கால் கூட மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.